சொல்லாவிடி நான் சொல்லுவேன் நிலவே நேரில் நடந்தது கூட பாடுறியா என்ன சொல்லு உங்க அம்மா வீட்டுல டிவியும் வர மாட்டேங்குது ஒண்ணுமே வர மாட்டேங்குது டிவி ரிப்பேரா இருக்கு அதனால டிவி வரல போர் அடிக்குது சொல்லு புது டிவி வாங்கி கொடுக்க அம்மாக்கு சிரிசவா ஒரு பாட்டு பாடுறியா வாங்கி தரீங்களா நான் பாட்டு பாடுறேன் இல்ல இப்ப பாடு பாடு பாடுறியா பாட்டு பண்ண வாங்கி தரணும் வாங்கி தரேன் சரி ஓகே ஓகே நீ சொல்லா வீடில் வேற பாட்டு சொல்லுங்க பாடு நீ சொல்லா வீடில் நீ லாவிடில் யார் சொல்லுவார் யார் சொல்லுவார் நிலவே நிலவே நேரில் நேரில் நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் பைத்தியம் பைத்தியம் நம்பர் ஒன் ரொம்ப பசிக்குது நல்லா அந்த கருக்கு முறுக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கு நான் நொறுக்க தீனி மாதிரி அந்த இந்த நெத்திலி ஒரு மாதிரி நல்லா பொறிச்சு ஒரு மாதிரி கருக்கு முறுக்குனு பண்ணி தருவல்ல பொறிச்ச நெத்திலி அதோட எதனா ஒன்று பண்ணி தாயேன் நல்லா அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு அம்மாட்ட சொல்லி அதோட என்ன சும்மா அம்மாவை ட்ரபிள் பண்ணக்கூடாது நான் வேணா பண்ணுறேன் அம்மா உன்னை விட நல்லா பண்ணுவாங்க அதனால தான் நீ நல்லா பண்ணுவே பட் அம்மா தானே லெஜெண்ட் வீட்டுக்கு வரணும்ல வருவேடி நீ இங்கே தான் வந்தாவணும் அன்னைக்கு வைக்கிற உன காப்பு நீ வீட்டுக்கு வாடி ஓகே தண்ணி சாம்பார் வெச்சு தண்ணி சாம்பாரா தண்ணி சாம்பார் இப்போ ரசம் மாதிரி இருந்தால் தான் அந்த பொரிச்ச நெத்திலி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருக்கு முறுக்குன்னு அப்படியே திக்கு சாம்பார் போட்டால் சாப்பிடுவாங்க இப்போ சாம்பார் ஊற்றிட்டு நம்ம பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிடணுமா இல்லைத்தான் காமெடி பண்ணுறீங்க தண்ணி சாம்பார்னா ரசம் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் ஓ அப்படி இவ்வளோ மெல்லிசாக இருக்குமா சாம்பார் தண்ணியாக இருக்கும் அப்படி இருக்குமா தண்ணியா சாம்பார் அதுவோட ஃபேவரட் ஞாபகம் இல்ல இப்படி நக்கி நக்கி சாப்பிடுவானே நீங்க கூட அவனை மாதிரியே சாப்பிடுவீங்களே இப்படி புடிச்சு அப்படி சாப்பிடுவீங்களே அதுதான் தண்ணி சாம்பார் அது வைக்கவா ஓகே 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 அது வச்சு அதோட அந்த இது நெத்திலி இது புரிச்ச நெத்திலி அட்டகாசமா இருக்கும் அதான் அது இந்த தண்ணி சாம்பாரோட நல்லா இருக்கும் அதுதான் காம்பினேஷன் சரி ஓகே ஓகே சரி நான் போய் செய்றேன் நீங்க போய் பண்ணுங்க சாம்பாருக்கு தேவையான இன்கிரிடியன்ட் இதோ இங்க தோரம்பருப்பு புளி ஊற வச்சுக்கணும் எண்ணெய் உப்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி மஞ்சத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி தக்காளி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் பொரிச்ச நெத்திலிக்கு தேவை இந்த குட்டி குட்டி நெத்திலி இதோட சைஸ் பாருங்கள் இவ்வளோதான் இது பாருங்களேன் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி சாம்பாருக்கு பெரிய நெத்திலி வேஸ்ட் Thank you.
தண்ணி சாம்பார் இதுல என்னலாம் போடணும் சார் நான் போட்டேன் போடு ஏற்கனவே இதுல பருப்பு போட்டுருக்கு தக்காளி போட்டுருக்கு சரி இப்போ மீதி எல்லாம் நீ போடு இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் சாம்பார் பொடி ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் கட் பண்ண பொத பொத பொதன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே இப்போ இந்த குக்கரில் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டாச்சு தோரம்பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் சாம்பார் பொடி மிளகாத்தூள் இது மட்டும் போட்டிருக்கோம் இதை நம்ம இப்போ நல்ல ஒரு 5-6 விசில் வைக்கலாமா Meanwhile, ஸோ இந்த கேப்பில் சிவா தான் கேட்டால் பொரிச்ச நெத்திலி நம்ம செய்ய போகிறோம் பொரிச்ச நெத்திலிக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் போட்டாச்சு எண்ணெய் சூடாகட்டும் இந்த நெத்திலியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு இந்த தலையெல்லாம் கிள்ளணுன்ற அவசியம் இல்லை இது அத்வைத்தே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவார் சிப்ஸ் மாதிரி வந்துடும் ரொம்ப பிடிக்கும் இருக்குது பட் அத்வைத் வந்து கொஞ்சம் பிஸி அதனால் எங்கள் வீட்டு பெரிய குழந்தை என் வீட்டுக்கார் சாப்பிட போகிறார் வாசனைன்னா வாசனை வர வர நான் ஒரு சோத்துப்பட்டியாக ஆகிட்டேன் சோறு இல்லாமல் என்னால் லிவ் பண்ணவே முடியல நைட்டு காலையில் மத்தியானம் 3 வேளையும் சோறு வேணும்னு என் வயிறு கேட்குது என்ன பண்ணுறது இந்த டயட்லாம் இருக்கிறவங்க எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியலப்பா பட் ஹெல்த் இஸ் வெல்த் அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் பாவம் என் தம்பி கேமராமேன் அவருக்கு இந்த நான்வெஜ்ஜே ஒத்து வராது அதுவும் இந்த மாதிரி கருவாடெல்லாம் சுத்தமாக ஒத்து வராது ஐ எம் ஸோ சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெத்திலியில் வந்து இவ்வளோண்டு கூட உப்பு கிடையாது நான் இதை ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ரெகுலராக இதான் வீட்டில் வாங்குவோம் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெரி வெரி லெஸ் ஓகே அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இந்த ரொம்ப போட்டு கலரக்கூடாது அப்படியே விட்டுறணும் அது போக்கில் நம்ம விட்டுறணும் அப்போ தான் சொல்கிற பேச்சை கேட்கும் இல்லைனா ஒட்டிக்க ஒட்டிஞ்சிரும் ஸோ நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி சாம்பார் விசில் 5 விசில் வந்துருச்சு அது கூல்டவுன் ஆகிட்டுருக்கு ஓகே நெத்திலி டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை நான் அடுத்து மீன் குழம்பு கருவாடு குழம்புக்கு மெயினாக யூஸ் பண்ணிப்பேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிப்ஸ் மாதிரி ஆகிடுச்சு பொரிச்ச நெத்திலி அதில் வெறும் பெரி பெரி மிளகாத்தூள் அதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் எப்படி சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா அவ்வளோ பொறிச்சிருக்கேன் மா விசில் 5 விசில் வச்சேம்மா ஓகே சார் இப்போது புளி தண்ணியம்மா கரைச்சி வச்சுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ரசம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாம்பார் தண்ணி சாம்பார் ஊற்றுறியா ஊற்றுமா ஊற்றவா ஊற்றுமா இப்போது புளி தண்ணி ஊற்றிட்டாங்க அம்மா கல் உப்பு போட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற ஓகே தாளிக்க போகிறோம் எண்ணெய் போட்டாச்சு தண்ணியாக சாம்பார் கடுகு போட போகிறோம் கருவேப்பிலை கமான் கமான் டேக் இட் காஞ்ச மிளகா வெங்காயம்
கொஞ்சமா பெருங்காயம். தண்ணி சாம்பார் ரெடி. வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட